அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆடி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தேதி உத்திராட நட்சத்திரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமடைகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடியும் ஆவணியும் கலந்த மாதம். அடைமழை காலம் தொடங்கிவிடும். சூரியன் கடகராசியில் 10 சிம்ம ராசியில் 10 பயணம் செய்வார். ஆகஸ்ட் மாதத்தில் முக்கிய விசேஷ நாட்கள்: ஆகஸ்ட் 3 வெள்ளிக்கிழமை ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 5 ஞாயிற்றுக்கிழமை ஆடி கார்த்திகை, ஆகஸ்ட் 11 சனிக்கிழமை ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 13 திங்கட்கிழமை ஆடி பூரம், ஆகஸ்ட் 14 செவ்வாய் நாக சதுர்த்தி, ஆகஸ்ட் 15 புதன்கிழமை கருட பஞ்சமி, ஆகஸ்ட் 26 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி அவிட்டம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆகஸ்ட் 18 கடகராசியில் சுக்கிரன் வக்ரமடைகிறார், சிம்ம ராசிக்கு சூரியன் செல்கிறார், ஆகஸ்ட் 19 செவ்வாய் கன்னிக்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னி ராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மன அமைதி மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான வழிகளில் கவனம் செலுத்தலாம். இந்த மாதத்தில் நீங்கள் தியானம் மற்றும் அமானுஷ்ய மற்றும் தாந்திரிக விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளலாம். செலவுகள் அதிகமாக இருக்கும். வெளியூர் பயணம் செய்யலாம். ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் இருக்கலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கலாம். காதல் குடும்ப உறவு பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் உறவு இன்னும் மோசமாகலாம். உறவு விஷயங்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரலாம். ஈகோ பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தம் இருக்கலாம். வாழ்க்கை துணை மற்றும் அன்புக்குரியவர்களை விட்டு தொலைதூர பயணங்கள் ஏற்படலாம். திருமண உறவில் நல்லிணக்கம் காண பிரகஸ்பதி பூஜை செய்தால் நன்மையாக இருக்கும். நிதிநிலையை பொறுத்தவரையில் பொருளாதார நிலை இந்த மாதம் சிறப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. மருத்துவமனை செலவுகள், பயணம் மற்றும் அரசு விஷயங்களுக்கு தொடர்ந்து செலவு செய்யலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீட்டு விஷயங்களில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம். மறைமுக ஆதாரங்கள் மூலம் சம்பாதிக்கலாம். மூதாதையர் சொத்துக்கள் மற்றும் தந்தை வழியால் ஆதாயம் கூடும். நிதி நிலைமை மேம்பட சுக்கிரன் பகவானை வணங்கி வந்தால் நன்மை ஏற்படும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் பணியை நிறைவேற்ற அதிக பயணங்கள் மற்றும் செலவுகள் ஏற்படலாம். தூக்கம் பாதிக்கப்படலாம் மற்றும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மன அழுத்தம் மற்றும் பணிச்சுமையை உணரலாம். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் சண்டைகள் வரலாம். பணவரத்து மிதமாக இருக்கலாம். மாதத்தின் முதல் பாதியில் முதலாளி மற்றும் மேலாளர் ஆதரவாக இருக்கலாம். தொழில் பொறுத்தவரையில் எதிர்காலத்தை திறத்தன்மையை கொண்டு வருவதற்கும் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கும் பெரும் செலவுகள் மற்றும் முதலீடுகள் இருக்கலாம். இந்த மாதத்தில் வரிகள் மற்றும் கடமைகள் மற்றும் பிற சட்டரீதியான தேவைகளுக்கான செலவுகள் இருக்கலாம். சொந்த வியாபார நோக்கத்திற்காகவும் கடன் பெறலாம். வருமான ஓட்டம் மற்றும் உற்பத்தி தேக்க நிலையை காணக்கூடும். இந்த மாதத்தில் வணிக கூட்டாளர்களும் சாதகமற்றவர்களாக இருக்கலாம். தொழில் வல்லுநர்களை பொறுத்தவரையில் தொழிலில் சுமாரான காலம் இருக்கும். தொழிலில் முயற்சிகள் குறைவாக இருக்கலாம். தொழிலில் இந்த மாதத்தில் ஆவணங்கள் இழப்பு அல்லது ஆவணங்கள் காரணமாக இழப்புகள் ஏற்படலாம். வருமான வரவும் சுமாராக இருக்கும்.
தொழிலில் பகை ஏற்படலாம். எதிர்கால தொழில் வளர்ச்சிக்கான தளம் இப்போது போடப்படும். தொழிலில் முன்னேற்றம் அடைய புத பகவானை வணங்கி வாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் தூக்கமின்மை மற்றும் உடல் வெப்பநிலை அதிகரிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த மாதத்தில் உடல் நலம் பின்னடைவை காணலாம். இந்த காலகட்டத்தில் விபத்துகள் மற்றும் காயங்கள் சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளன. உடல் நலனில் உள்ள அசௌகரியங்களை முறையான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சிகள் மூலம் மற்றும் உடலின் ஃபிட்னஸ் அளவை பராமரிப்பதன் மூலம் சமாளிக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனை வணங்கி வந்தால் நன்மை ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் கல்வி மிதமானதாக இருக்கும். கோபம் மற்றும் படிப்பில் அவசரம் கூடும். இதனால் தேர்வில் மதிப்பெண் பெறும் வாய்ப்பை இழக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் கவனத்திறனை மேம்படுத்த யோகா மற்றும் தியானம் செய்யலாம். இந்த மாதத்தில் கல்வியில் உள்ள தடைகளை சமாளிக்க நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க புத பகவானை வணங்கி வாருங்கள். கன்னி ராசி உத்திரம் 2-3-4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்க்கமான எண்ணமுடையவர்கள் நீங்கள். இந்த மாதம் பணவரவு திருப்தி தரும், ஆனால் வீண் செலவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். எந்த ஒரு வேலையையும் செய்யும் முன் அதில் உள்ள நல்லது கெட்டதை ஆராய்ந்து செய்வது நல்லது. பயன் தராத முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மை தரும். தொழில் போட்டிகள் உண்டாகலாம். அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோளற்ற வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தரும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் பேசுவது நல்லது. கலைத்துறையினருக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கிறது. வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம். அரசியல் துறையினருக்கு நல்ல பெயர் வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படவும் அதனை சரியாக பயன்படுத்தியும் கொள்ளவும். பெண்களுக்கு பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையும் ஆராய்ந்து செயல்படுவது வெற்றி தரும். மாணவர்களுக்கு எதிர்கால நலன் கருதி எந்த காரியத்தையும் செய்வது நன்மை தரும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டால் எதிலும் முன்னேற்றம் காண முடியும். இந்த மாதம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன் தரும். தொழில் வியாபாரம் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் அலுவலக வேலைகளை திறமையாக செய்து முடித்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். வீடு வாகனங்கள் புதுப்பிக்க அல்லது புதிதாக வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதில் சாதகமான பலன் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிற மொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு அலைச்சல் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை மேலோங்கும். பயணங்கள் வெற்றியை தரும். மாணவர்களுக்கு புத்தி சாதுரியத்தால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்களின் பாராட்டும் கிடைக்கும். சித்திரை 1-2 நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதையும் ஆராய்ந்து செய்வதில் கெட்டிக்காரர்கள். இந்த மாதம் எந்த இடத்தில் பேசும்போதும் கவனமாக பேசுவது நல்லது. வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும். விருப்பத்திற்கு மாறான காரியங்கள் நடக்கலாம். மனம் தளராமல் இருப்பதே நல்லது. வீண் ஆசைகள் தோன்றலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது வியாபார வளர்ச்சிக்கு உதவும். தொழில் தொடர்பான அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்ப விஷயத்தில் அந்நிய நபர்களின் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். கணவன் மனைவி ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதியை தரும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது நன்மை தரும். கலைத்துறையினருக்கு அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள்.
புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்களின் எண்ணம் ஈடேறும். அரசியல் துறையினருக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வேலையில் கவனமுடன் செல்வது நல்லது. பெண்களுக்கு எந்த நிலையிலும் மனம் தளராத காரியங்கள் செய்து வெற்றியை தரும். வாக்குறுதிகளை தவிர்க்கவும். மாணவர்களுக்கு யாருக்கும் உத்தரவாதம் அளிக்காமல் இருப்பது நல்லது. கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.